ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் இனிய இல்லம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து முட்டை தொக்கு. அது சாதத்துக்கு இட்லிக்கும் தோசைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் தேங்காய்க்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகும் சோம்பும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்ல பூண்டை நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தொக்குக்கெலாம் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்குவாங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கும். ஒரு லிட்டை போட்டு மூடி வேக விடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக அரைஞ்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தொக்கு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நிறையா சேர்த்துக்கிட்டால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா சீக்கிரமாக வேகிறதுக்காக ஒரு லிட்டர் போட்டு மூடி வேக விடுவோம். தக்காளி நல்லா மசிச்சு விடுங்க. இப்போ மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ அந்த மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்பத்தூள் சேர்த்துக்கோங்க. கடைசியாக சேர்த்துக்கிட்டாடா அதோடய வாசனை நல்லாயிருக்கும். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ஒரு 2 முட்டையை வேக வச்சு எடுத்துருக்கேன், அதை 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். மேலாவும் வச்சு அதோடய மசாலாவை நல்லா எடுத்து விடுங்க, உடையாத அளவுக்கு. ஒரு லிட்டர் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வேக விடுங்க. இந்த மசாலாவில் முட்டை நல்லா இறங்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க. இந்த தொக்கு வந்து சாதத்தோடவும் கலந்து சாப்பிட்லாம், இட்லிக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.